அகர முதலெழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தாமளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே அண்ணாங்களே. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, நிர்குண பரபிரம்மத்தின் தனிப்பெரும் கருணையினால். நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவன் முட்டாளா இல்லை பொருள் வாங்குகிற நம்ம முட்டாளான்ற பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து சோப் இளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சோப்பில் வந்து நீம் கண்டென்ட் இருக்குதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த சோப்பை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா அதில் 0.01% கூட நீம் கண்டென்ட் கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு மக்களை முட்டாளாக்கி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ஒரு செடி வச்சு அந்த செடியிலேருந்து வேப்பிலையை பறித்து மிக்சியில் போட்டு அரைச்சாலே நல்லா நீம் கண்டென்ட் கிடைக்கும். அதை பாடிக்கு அப்ளை பண்ணி நம்ம குளித்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு ரோகமும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இந்த சோப்பில் நீம் கண்டென்ட் இருக்குதுன்னு ஃபேக்காக கெமிக்கல் கண்டென்ட்டை போட்டு நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிறோம். இதுதான் மார்க்கெட்டிங். இதுக்கு செகண்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு. அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா கரியும் உப்பு வச்சு தான் பல் வளர்க்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னவோ உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, உங்கள் பேஸ்ட்டில் சார்கோல் இருக்கான்னு கேட்டு அந்த காலத்தில் இருந்த வழக்கத்தையே மறுபடியும் அவன் ஏமாற்றி நம்மக்கிட்ட விற்கிறான். நம்ம ஸ்டார்டிங் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஏன் மாறிட்டோம்? நம்ம மாறினதுனால இப்போ அவன் அதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் அது இருக்கா, அதில் இது இருக்கான்னு கேட்டு ஒரு ஃபேக் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் கண்டென்ட் ஒண்டி தான். 0.01% கூட அதில் வந்து மூலிகை கண்டென்ட் கிடையவே கிடையாது. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் மட்டும்தான். அந்த கெமிக்கலை நம்மக்கிட்ட ஃபேக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ்லையும் சரி, ஃபேஸ் வாஷில் நீம் கண்டென்ட் இருக்குன்றான், ஆலிவேரா இருக்குன்றான். அதெல்லாம் ஆலிவேராவும் கிடையாது, நீமும் கிடையாது. ஏன் டைரெக்டாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணாலே அதனால உங்களுக்கு யூஸ் தானே கொடுக்க போகுது. நேச்சுரல் எந்த வகையில் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்க போகுது? இப்போ நீங்கள் நீம் கண்டென்ட் அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு ஆலிவேரா எடுத்து நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை எந்த விதத்தில் உங்களுக்கு அது சைட் எஃபெக்ட் கொடுக்க போகுது? அது சைட் எஃபெக்டே தராது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். நேச்சுரல் வந்து எப்போவுமே வந்து நன்மையை மட்டும்தான் செய்யும். வேணால் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். உனக்கு ரிசல்ட் சீக்கிரமாக வேணுன்றதுனால நீ கெமிக்கலை யூஸ் பண்ணுற. கெமிக்கலுக்கும் நேச்சுருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம கெமிக்கலை யூஸ் பண்ணி அதனால் சைட் எஃபெக்ட் வந்து எவ்வளோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பொடுகுக்கு, ஆனால் அந்த ஷாம்பில் சுத்தமாக அந்த சின்ன வெங்காயம் கண்டென்ட்டே கிடையாது, பட் சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை நல்லா ஏமாத்துறான். அப்போ எந்தளவுக்கு இன்னும் முட்டாளாக வாழ்ந்துட்டுருக்கோம்? இன்னும் அந்த முட்டாளாக தான் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதையும் நம்பி நம்பி அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஒரு சின்ன ஒரு நடந்த விஷயம் இது. ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு வரச்ச வந்து ஜங்க் ஃபுட் வாங்கி வந்து கொடுக்குறது, இந்த குர்குரே லேஸு அந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கி வந்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த டைரி மில்க் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க. அந்த குழந்தை டே டு டே சாப்பிட்டு ஒரு நாள் வயிற்று வலி, ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்து டாக்டர்கிட்ட காட்டியிருக்காங்க. டாக்டரும் பார்த்துட்டு குழந்தைக்கு குடலில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி க்யூர் பண்ணிட்டாங்க. அடுத்த 1 மந்தில் அந்த குழந்தைக்கு வந்து லிவர் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலானு செஞ்சு காப்பாற்ற ரொம்ப கஷ்டம்னு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் சரி பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 5 லாக்ஸ்லாம் கட்டிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கிட்டும் போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் கிட்ட ஒன்றுனே எடுத்து போனோடனே அந்த குழந்தை இறந்துடுச்சு. இப்போது அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணமே அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அந்த குழந்தை சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அப்படின்றாங்க. இப்போ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்த அந்த பேரண்ட்ஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணமே. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம முட்டலாக இருக்கும். இன்னும் நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஐட்டம் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே ஸ்லோ பாய்சன் கொடுக்குறதா அர்த்தம். நீங்களே உங்கள் குழந்தைக்கு விஷத்தை கொடுக்குறீங்க. இப்போ வந்து எல்லா பிராண்டிலுமே வந்து எக்ஸ்பிரி எக்ஸ்பிரின்றாங்க. எக்ஸ்பிரின்றது வந்து அந்த மருந்துக்கும் அந்த ஃபுட்டுக்கும் கிடையாது, அது உனக்கு. நீ எக்ஸ்பீரியான ஒரு ஃபுட்டு நீ சாப்பிட்றேன்னா நீ தான் செத்து போவே, அந்த ஃபுட்டு ஒன்றும் சாப்பிட போகிறது கிடையாது. அதனால் எக்ஸ்பீரியான அது எக்ஸ்பீரி ஆகியிருக்கா இல்லையா முதல்ல செக் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்ட பிறகு தான் அதோடய எஃபெக்டே தெரியுது. நம்ம சாப்பிட்டா பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்குறோம். அதை வாங்கி கொடுக்குறதுனால அந்த குழந்தை 6th தான் படிக்குது, அந்த குழந்தை பாவம், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த குழந்தை அந்த அளவுக்கு கதறி இருக்கு. அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக இருக்கிறோன்ட்டு. இன்னும் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோன்னா நம்மளை ஒரு ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. முதல்ல இப்பயாச்சும் திருந்துங்க. இந்த விழிப்புணர்வு நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் சோஷியல் அவேர்னஸ்க்காக மூவி எடுக்கிறாங்க, எல்லாமே பார்க்குறோம், பட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோமா? கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். அப்படிலாம் இருக்காதுங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறத நிறுத்தினா தான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் வராது. நீங்கள் வாங்குறத முதல்ல நிறுத்தணும். எல்லாம் இயற்கைக்கு மாறுங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இதெல்லாம் நிறுத்தி
நல்லதாக மாறணும். நன்றி, வணக்கம். உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கிரிதரன் காமாட்சி.